வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இப்போ வந்து ஜெயிலர் படத்துடைய ரிலீஸ் தேதி August 10 அறிவிச்சிருக்காங்க. மாவீரன் சிவகார்த்திகேயன் படம் அது ஏற்கனவே August 11 பல நாட்களுக்கு முன்னரே அறிவிக்கப்பட்டது. ஸோ இப்போ வந்து அந்த தேதியில் கட்டாய போடுற மாதிரி August 10 சன் பிக்சர்ஸ் ரஜினிகாந்துடைய படத்தை அறிவிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ரஜினி ரசிகர் அப்படின்னு சொல்லிக்கிறவர், இவருக்கும் நல்லா தெரியும், ரஜினிகாந்துக்கும் சிவகார்த்திகேயன் நல்லா தெரியும். அப்படி இருந்தும் நெல்சன் அவரும் ஃப்ரெண்டாக இருந்தும் அந்த ப்ராஜெக்டை டெலிபரேட்டாக வேணும்னே சிவகார்த்திகேயன் படத்துக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்து இதை பற்றி நம்ம சொன்னோம்னா சில ரஜினி ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க, யானை படம் இப்படி தான் ஜூலையில் ரிலீஸ் ஆக வேண்டியது, விக்ரம் படத்தை பார்த்து தான் அவங்க தள்ளி போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு படம், விக்ரம் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுனால ரிலீஸ் பண்ண போகிற படத்தை தள்ளி வைக்கிறதும், ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண படத்துக்கு முந்தின தேதியில் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதும் ஒன்றா அப்படிங்கிற அந்த லாஜிக் கூட புரியாமல் இந்த கேள்வியை கேட்குறாங்க ரஜினி ஃபேன்ஸ். விக்ரம் படம் June 3 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு, அதுக்கப்புறம் வர வேண்டிய யானை படம் அந்த படம் ஹிட்டாகி பெருசாக ஓடினதுனால நம்ம இப்போதைக்கு வந்தால் நம்ம படத்துக்கு தியேட்டர் கிடைக்காது அப்படின்னு அவங்களா தள்ளி போனதும், ஏற்கனவே ரிலீஸ் டேட்டு சொன்ன ஒரு படத்துக்கு முந்தின நாள் வர்றதும் ஒன்றா? ஸோ இதை வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கணும் ரஜினி ஃபேன்ஸு அப்படிங்கிறதான் நம்முடைய வேண்டுகோள். ஆடியோ லான்ச் அப்படின்னா பெரிய பிரம்மாண்டமாக நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் ஒரு அரங்கம் அமைச்சு அதில் வந்து பல ஆயிரக்கணக்கான மக்களை கூப்பிட்டு பெரிய லெவலில் ஆர்னால்டு சுவாஸ்னிக்கரையோ ஜாக்கி சானையோ கூப்பிட்டு பண்ணாதான் அப்படின்னு கிடையாது. கமல் சார் ஆஃபீஸில் பண்ணாலே அது பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் தான். இது வந்து பல முறை விஜய் சேதுபதி படங்களுக்கும் இன்னும் பல படங்களுக்கும் உலகநாயகன் கமல்ஹாசன் ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு விஜய் சேதுபதியோடைய படம், அந்த படத்தில் வந்து ரித்விகா நடிக்கிறாங்க, மேகா ஆகாஷ் நடிக்கிறாங்க, கனிகா நடிக்கிறாங்க. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு இன்று, அதாவது May 5 அன்னைக்கு ஈவினிங் 6 அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே 6 உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அந்த ஆடியோவை லான்ச் பண்ணிட்டார். அது வந்து இமீடியட்டாக பரபரப்பாக ஆன்லைனில் வந்து பிரபலம் ஆயிடுச்சு. ஸோ அது இந்த மாதமே படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆடியோ லான்ச்சை வந்து சிம்பிளாக ஒரு ஸ்வீட் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கமல் சார் ஆஃபீஸில் பண்ணி முடிச்சுட்டாங்க. இதுவே போதுமானது, இதுவே வந்து மிகப்பெரிய அளவுக்கு மைலேஜை கொடுக்கும். படம் கண்டென்ட் நல்லா இருந்தால் பெரிய லெவலில் ரீச் ஆகிடும், அவ்வளோதான். இது வந்து அந்த படத்துக்கான ஒரு ஓப்பனிங்க்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஒரு கிளான்ஸ், சத்தமே இல்லாமல் இருந்த ஒரு படத்துக்கு வந்து கமல் சார் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு, ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காருங்கிறப்ப அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதனுடைய விசிபிலிட்டி அதிகமாகும். விஜய் சேதுபதி பெரிய கதாநாயகர் தான், பட் இருந்தாலும் ஒரு விசிபிலிட்டி எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் மிகப்பெரிய உதவியாக எப்பொழுதுமே இருப்பார், தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். அதுதான் இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. மனோபாலா மறைவுக்காக இரங்கல் செய்தி சொன்ன இளையராஜா அவர்கள் பேசுகிறப்ப என்னென்னா, தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த இரங்கல் செய்தியில் கூட தன்னை முன்னிலைப்படுத்தி பேசுகிறாரே அப்படின்னு அவருக்கு கடுமையான கண்டனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்ல வந்தார்னா, மனோபாலா ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்த காலத்தில் என் மேலே அன்போடு இருந்தார், பின்னாடி அவர் ஜெயிச்சு ஒரு பெரிய இயக்குனர் ஆனதுக்கப்புறமும் முதல்ல எப்படி இருந்தாரோ அதே அன்போடும் மரியாதையுடனும் இருந்தார் அப்படின்னு சொல்ல நினச்சார். பட் அவர் சொன்னது வந்து வேறு விதமாக வந்துருச்சு. அதாவது கோடம்பாக்கம் பாலை நான் ஏறுறப்ப எனக்காக பல டைரக்டர்ஸ் காத்திருப்பாங்க, அப்படி நின்னவர் மனோபாலா அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வந்துருச்சு. அப்படி இருந்த காலத்துலேருந்து பின்னாடி பெரிய டைரக்டர் ஆனதுக்கப்புறமும் சேம் அதே அன்போடு இருந்தார் அப்படின்னு அவர் சொல்ல நினச்சார். ஸோ இப்படி வந்ததுனால அதுக்கு கடுமையான கண்டனங்கள். இளையராஜா திமுறு பிடிச்சவர், செல்ஃப் சென்டர்டு, தன்னை பற்றி மட்டுமே உயர்வாக நினைக்கக்கூடியவர், ஒரு இரங்கல் செய்தியில் கூட இப்படி சொல்லலாமா அப்படின்னு கடுமையாக தாக்குறாங்க. ஸோ இதுதான் லாஜிக், இப்படி சொல்ல நினச்சவர் அது வார்த்தை தவறி அப்படி சொல்லிட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சால் இசைஞானி இளையராஜா அவர்களை யாரும் திட்டமாட்டாங்க. அந்தணன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, வலைபேச்சு அந்தணன். அதாவது எதுக்கு வந்து ரஜினி தலையை உருட்டுறீங்க, சந்திரபாபு நாயுடுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் பிரச்சனைனா எதுக்கு ரஜினி தலையை உருட்டுறீங்க, ரஜினியை ஏன் ஜீரோ அப்படின்னு சொல்லி வம்புழுக்குறீங்க அப்படின்னு ரோஜாக்கு வந்து பதில் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் ஒரு விஷயத்தை அவர் வசதியாக மறந்துட்டார். யாரும் ரஜினி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப போய் வம்படியாக அவரை யாரும் ஜீரோன்னு சொல்லலை. அவர் ஆந்திராவில் போய் அவருக்கு வேண்டியவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக
ஒரு ஃபேக்சுவல் தவறான தகவல்களை அவர் சொல்லியிருக்கார். அதாவது என்ன அப்படின்னா, என்டிஆர் வந்து அவரை வாழ்த்துவார், அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார்னு சொல்லியிருக்காரு. உண்மை என்னன்னா, என்டிஆருடைய பதவியை வந்து பறித்து அவரை முதுகில் குத்தி எம்எல்ஏக்களெல்லாம் தாம்பக்கம் இழுத்துக்கிட்டு அவரை முதல்வராக இருக்கிறப்பவே அதில் வந்து இவர் ஏறி உட்கார்ந்தவர் சந்திரபாபு நாயுடு. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து பாராட்டி பேசுகிறது தான் ரோஜா கண்டிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேக்சுவல் எரர். யாரும் இங்கே ரஜினி எதுவுமே பேசாமல், அவர் சென்னையில் இருக்கிறப்ப அவர் யாரும் ஜீரோன்னு வம்புளுக்கில், அவர் அங்கே போய் ஆந்திராவில் என்டிஆருடைய நூற்றாண்டு விழாவில் அங்கே அவர் பேசினதுக்கான எதிர்வினை தான். ஸோ எவ்ரி ஆக்ஷன் வில் ஹாவ் அ ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து ஒரு எதிர்வினை வந்திருக்கு. அதை அவர் சந்தித்து தான் ஆகணும். த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படம் வந்து இப்போ மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து அது வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எதனால் வந்து இந்த மாதிரி படங்களை எடுக்கிறாங்க? தொடர்ந்து பர்தான் ஒரு படம் வந்து, ஃபர்கானான்னு ஒரு படம் வருது, கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வருது அப்படிங்கிற மாதிரியாக இஸ்லாமிய பெருமக்கள் வந்து அவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இது வந்து 2024 எலெக்ஷனை நோக்கி பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க. தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புளை வந்து அவங்களுக்கு அவங்க மேலே வெறுப்பு ஏற்படுற மாதிரியான கதைகளை பண்ணுறாங்க, அந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க அப்படின்னு அவங்க தரப்பு வாதம். இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இது வந்து கேரளாவில் நடந்த விஷயத்தை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். கேரளாலேருந்து போன அந்த மூன்று பெண்கள் ஐஎஸ்ஐஎஸில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தான் நாங்கள் படமாக எடுத்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த படத்தை விமர்சனம் பண்ணவங்க வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியான ஒரு படம். இது வந்து ஷாக் வேல்யூனால இந்த படம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. மற்றபடி இது வந்து ஒரு ப்ராபகண்டா படமாக தான் இருக்குது, ஒரு டார்கெட் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அடிக்கிற படமாக தான் இது இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் வந்து எங்களுடைய கருத்தை சொல்கிறோம், நாங்கள் நடந்த விஷயத்தை தான் சொல்கிறோம். இதில் சில ஃபேக்சுவல் எரர்ஸ், 32,000ங்கிறது தூக்கிட்டோம் நாங்கள், மூணு பேருடைய கதை அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அதை இப்போ வந்து என்னென்னா, தியேட்டர்களில் போலீஸ் பாதுகாப்போடு தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாளையும் இந்த படம் திரையிடப்பட்டால் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியினர் தியேட்டருக்கு உள்ளே பூந்து கலாட்டா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து அந்த படத்துக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டியாக தான் அமையும். இந்த மாதிரி படங்கள் வந்து பெரிய ஒரு விளம்பரம் பண்ணாமல் அதை கண்டுக்காமல் விட்டாலே அது வந்து அந்த படத்துடைய குவாலிட்டிக்கு ஏற்றாப்பில் நல்லா இருந்தால் வெற்றி பெறும், இல்லைன்னா ரெண்டே நாளில் காணாக போகும். இந்த மாதிரி ஃப்ரீ பப்ளிசிட்டி கொடுக்குறப்ப அதுக்கான வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், அவ்வளவுதான். இந்த படத்தை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. ஸோ தடை பண்ண கேரளா கோர்ட் மறுத்து விட்டது. என்ன காரணம் அப்படின்னா, ஏராளமான படங்களில் ஹிந்து மத சாமியார்களை வந்து ஸ்மக்லராகவும் ரேபிஸ்டாகவும் அந்த மாதிரிலாம் காமிக்கிறீங்க, அப்போல்லாம் வராத எதிர்ப்பு இதுக்கு மட்டும் எதிர்ப்பு வர்றது ஏன், இது வினோதமாக இருக்குது, அதனால் இதை வந்து தடை பண்ணுறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அந்த படம் திரையரங்குகளில் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு.